ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் விலாகில் வந்து நம்ம ஆர்ச்சரி போயிருந்தோம். ஸோ அப்போவே வந்து நம்ம நெக்ஸ்ட் டூரிஸ்ட் ட்ராலி போகிறோம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம டூரிஸ்ட் ட்ராலியில் வந்து நாங்கள் போக போகிறோம். ஸோ அதில் வந்து போகும்போது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, தென் போகிற வழியில் வந்து அந்த கோட்டை சுவர் ப்ளஸ் கொரியா வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி கார் மாதிரி இருக்கு, இதில் தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து மூணு இது இருக்குது. ஃபஸ்ட் இதில் வந்து ஒருத்தவங்க தான் உட்கார முடியுது ஒரு சீட்டில், பின்னாடி இருக்கிறதுல வந்து இருக்க முடியுது. இந்த டூரிஸ்ட் ட்ராலியில் வந்து ஏறி போக போகிறோம். நீங்களும் எங்களோட சுற்றி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல்லாக இந்த கோட்டை சுவர் அதை சுற்றி வந்து ஒட்டி தான் போகும். ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பின்னாடி இருக்கிற வியூ எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் எங்களோட வந்து சேர்ந்து என்ஜாய். கீழே சீட் பெல்ட்லாம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி சீட் பெல்ட் போட்டாச்சு. இங்கே ஒரு முன்னாடி ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது. ஜாலியா? அம்மா எப்படி விழுவிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா வண்டி கிளம்ப போகுது. ஃபுல்லாக வந்து போகிற வழியில் எல்லாமே வந்து எல்லா வியூவுமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வரேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இதில் தான் வந்துட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த டூரிஸ்ட் ட்ராலி ப்ளஸ் நம்ம அந்த ஆர்ச்சரியில் போய் வந்து வில் விட்டோம்ல, ரெண்டுக்குமே வந்து டிக்கெட் இங்கே தான் தராங்க. இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஆர்ச்சரியில் வில் விட்டுட்டு வர்றதுக்கு வந்து லேட் ஆகிறதுக்குள்ளேயும் இந்த இது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இந்த ஒரு ரோ மட்டும்தான் எங்களுக்கு பேலன்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் ரோவில் உட்காந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், பட் கிடைக்கல. அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் ட்ராலி வந்து நல்லா இருந்தது. குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த வியூ பார்க்குறதுக்கு இதில் உட்காந்து போகும்போது அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வர்றது எல்லாமே வந்து அந்த கோட்டை சுவரை ஒட்டி வர்றது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக அங்கங்கே பிளேஸ் இருக்கிறது எல்லாத்தோட வியூவுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். நார்மலாக வந்து நம்ம நடந்து போகும்போது காரில் போகும்போது பார்த்துட்டு வர மாதிரி அழகாக இருக்கும் அந்த வியூ. இந்த கோட்டை சுவர் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்லாம் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வந்தோம். அந்த வீடியோலாம் நான் எடுத்தேன், பட் எடிட் பண்ண டைம் இல்லாதனால நான் என்னால் போட முடியல. இந்த கோட்டை சுவர் வந்து அடுத்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு அணை இருக்குது, அந்த அணைக்கட்டுக்கிட்ட தான் போகும். போயிட்டு அதுலேருந்து வந்து திரும்பும். போகும்போது வியூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப புதுசாக தெரியாது, பட் கொரியாவை பார்த்ததில்லை அப்படின்ற அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியூ போகும்போது அவங்களுக்கு ரோடு எப்படி இருக்குது, நீட்டாக இருக்குது, தென் வந்து மரம் எவ்வளோ பசுமையாக இருக்குது, இந்த இதெல்லாமே வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது ஒவ்வொருனோட வியூவும் வந்துட்டு இந்த இதில் இருந்து போயிட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு லைனாக நான் காட்டிகிட்டே வரேன். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கட்டை பக்கத்தில் வந்துட்டோம். இது மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் இந்த பிளேஸு. அது வந்து மேலேருந்து இறங்குது, அந்த சுவர் வழியாக வந்துட்டு நம்ம லைனாக நடந்து வந்துட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கீழே இறங்குது அப்படின்னு. திருப்பி சுற்றி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எவ்வளோ பள்ளமாக இருக்கும்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அணை, தண்ணி வருது பாருங்கள். இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு அப்படியே சுற்றி வரும். இது கொஞ்சம் நீளமானது, கீழே ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டே இருக்கும். அழகாக இருக்கும் அந்த பாதை எல்லாமே.
இப்போ நம்ம வந்த பாதையிலேருந்து இந்த சைடு திரும்ப போகிறாங்க. சேம் அந்த அணையோட அடுத்த ஆப்போசிட் சைடு வந்து போகும். இதுதான் நீளமாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் தண்ணி வரும். இப்போ இந்த டேம் வந்து சுற்றி வராங்க இந்த தண்ணி போகிறதுலாம். அழகாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு. அந்த சைடு இருந்து தான் நம்ம சுற்றி வந்தோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த மேட்லேருந்து தான் இறங்கினாங்க. இறங்கி அப்படியே வண்டியை சுற்றி கொண்டு போய் அந்த சைடு சுற்றி வந்தாங்க. அந்த டேம் தெரியுது பாருங்கள், மேலே அந்த இது எத்தப்பில் வந்தப்போ தெரிஞ்சுது. அந்த சைடு ஸ்ட்ரீட்டு இது எல்லாமே அப்படியே மேலே நடந்து போகலாம் பாருங்கள். பிளேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒயிட் கலர், பிங்க் கலர் ரோஸ் இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அப்படியே ஊட்டியில் பார்க்குற மாதிரி இருக்குது. கொரியாவில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு இயர் வீடியோலையும் விலாகில் காமிச்சிருப்பேன். கொரியாவில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே ரோஸாக தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இங்கேயுமே வந்துட்டு இந்த இதுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லோரும் அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிளேஸு. டேஸ் என்ன உட்காந்து டயர்ட் ஆகிட்டு ஆக்சுவலாக நாலரை தான் ஆகுது, ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் டாக்ஸி. லாஸ்ட் இயர் நான் அந்த பேலஸ் விலாகில் வந்து காமிச்சிருப்பேன். இந்த இதில் வந்து போயிருப்பாங்க. ரெண்டு பேர் மட்டும்தான் போக முடியும். சும்மா சைக்கிள் மாதிரி ஓட்டிகிட்டு போவாங்க.
பார்த்தீங்கனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸ் இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அவ்வளோதான் இந்த பிளேஸோடு வந்துட்டு வளைச்சிருவாங்க. டோட்டலாக இந்த டூரிஸ்ட் ட்ராலியில் வந்து ஒரு அரை மணி நேரம் சுற்றி வராங்க. இந்த பிளேஸோட எண்ட் ஆகுது. இங்கே அப்படியே வந்துட்டு வண்டி வளைச்சிட்டு திருப்பி கொஞ்ச தூரம் நம்ம போன பிளேஸ்லேயே போயிட்டு வேறு பிளேஸ் மாறி போவாங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வெளியில் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு அதே பிளேஸில் போகாமல் வேறு பிளேஸில் போகிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோட்டை சுவர் தான். அந்த சுவர் வந்து போய்கிட்டே இருக்கும். இந்த முன்னாடி இருக்கிற கார் வந்து இழுத்துட்டு போகுது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு பெட்டியில் வந்து லாஸ்ட் ரோவில் மட்டும் உட்காந்துருக்காங்க. நல்லாயிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டூரிஸ்ட் ட்ராலி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இதில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து இந்த பேலஸ் கிட்டேருந்து ஒரு இது வந்து இந்த இது வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி வரும். இந்த பிளேஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். கமாண்ட் போஸ்ட்டு, கீழே வந்து பேலஸ் இருக்கும், இந்த சைடு வந்து புத்தா டெம்பிள் இருக்கும். இந்த விலாக் எல்லாமே வந்துட்டு நான் இப்போ லாஸ்ட் இயர் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்துட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிளேஸ் எல்லாமே. இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மியூசியம் ஆர்ட்டு. இதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், புத்தா டெம்பிள். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருந்த டைம், அதனால் வந்து அங்கே ஓட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி பார்க்குற வட்டம்லாம் எங்கள் பாப்பா வந்து இதில் போகணும் போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். ரொம்ப நாளாக அவள் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் எப்போ வந்து நார்மலாக இங்கே வந்துட்டு சும்மா விளையாட விடலான்னு வந்தவனாலுமே வந்துட்டு டிக்கெட் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த டைம் தான் வந்துட்டு ரெண்டுக்குமே எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடச்சிது. பட் அதுவுமே வந்து நாங்கள் கேட்குற டைம் கிடைக்கல. ரொம்ப வெயிலில் தான் கிடச்சிது. இந்த வெயிலில் அப்படி வில் விட்டுட்டு இந்த பிளேஸ்க்கு வரப்பையும் அந்த இதுவுமே வந்து பிளேஸ் போயிடுச்சு. நல்லா வெயில் படுற மாதிரி இடம் தான் எங்களுக்கு கிடைச்சது. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த சைடு வந்து அந்த பட்டம்லாம் விட்டுட்டு இருந்தாங்கள்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ புதுசாக திமிங்கலம் பட்டம் வந்து விட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் ஃபுல்லாக வந்து இந்த ட்ராலியில் சுற்றி இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிச்சோம் எப்படி இருக்குது அப்படின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.